வணக்கம் மாணவர்களே. அதாவது திருக்குறள், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இந்த குறளுக்கு அதிகூடுன விளக்கம் யாரால் கூற முடியும்? இந்த குறளின் விளக்கம் என்ன? நம் அறிவுக்கு தெரிந்தவரை என்ன கூறுவோம்? எல்லாருக்கும் பணிதல் நன்றாம் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் பணிதல் நன்று. இதில் செல்வம் படைத்தவன் பணிதல் மிகவும் நன்று. இப்படி தான் நம்மால் விளக்கம் கூற முடியும். பரிமேலருக்கும் திருவள்ளுவருக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் காலத்திலே வாழ்ந்தவர் பரிமேலழகர். இப்பொழுது அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்பது பரிமேலழகருக்கு தெரியும். எனவே அவர் அதற்கு ஒரே இலக்கணம் எழுதுகிறார். நாம் நம் அறிவு கொண்டு ஏதோ ஒரு குறளுக்கு விளக்கத்தை கூறி கொண்டிருக்கிறோம். அது அவ்வளவு பெரிதாக கருத முடியாது. எவ்வளவு படித்திருந்தாலும் உரையாசிரியர் மூலியமாகத்தான் திருக்குறளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேனே, நான் டிவி மெக்கானிக்கு, டிஆர்னு போட்டு ஏதோ ஒரு நம்பர் 44 48 அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். கடைக்காரன் எடுத்து கொடுத்துருவோம். அந்த கடைக்காரனுக்கு தெரியும் மெக்கானிக்கோட பண்ணும் டிஆர்னா டிரான்ஸ்டர்னு அவனுக்கு தெரியும். புரியுங்களா? இப்போ அந்த கடைக்காரனுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்பது புரிந்து விடுகிறது. அதே போல் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரு ஏதோ ஒரு நர்ஸுக்கிட்ட சொல்லுவார், ஏதோ மெடிசன் எடுத்தோம்னா அது போய் எடுத்துகிட்டு வரும். அவர் சொல்வது அவருக்கு புரியும், ஆனால் பேஷண்ட்டுக்கு என்ன சொல்கிறார்னு புரியாது. அதே போல் பரிமேலழகரும் வள்ளுவரும் இவர் என்ன கூற நினைக்கிறார் என்பது பரிமேலழகருக்கு தெரியும். எனவே அவர் கூறுவதன் மூலயமாகத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள். ஏதோ எல்லோரும் எனக்கும் தான் திருக்குறள் தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே விளக்கு. அந்த குரலுக்கு விளக்கம் சொல்கிறதுனால 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் பேசணும், அது வேறு விஷயம். அது அல்ல திருக்குறளின் உண்மையான செய்தி, அது அல்ல. இதே இலங்கையில் சைவ சமயம் என்று பாடநூல் இருக்கிறது. படிக்கும்போது சைவ சமயத்தை பற்றியும் திருக்குறளை பற்றியும் அமைகண்டனார், மறைஞான சம்பந்தர் போன்றவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பது பாடப்புத்தகமாக உள்ளது. இந்தியாவிலே அது கிடையாது, தமிழ்நாட்டிலே குறிப்பாக கிடையாது. இதனால் மாணவர்களுக்கு அதனுடைய முழுமையான விளக்கத்தை யாரும் போதிப்பதற்கு ஆள் கிடையாது. சரி மாணவர்களே, இந்த குறளுக்கு என்ன விளக்கம் என்று விளக்கத்தோடு பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றாம் பணிகள் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து, இதுதான் குறள். இதற்கு பரிமேலழகர் என்ன உரை இலக்கணம் கூறுகிறார் என்றால், ஒருவனுக்கு பெருமிதம் எதனால் வரும்? தான் பெருமை படைத்தவன் என்பது எதனால் வரும்? ஒருவருக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும். ஒருவருக்கு பெருமிதம் செல்வத்தினாலே வரும். ஒருவருக்கு பெருமிதம் தன் குலத்தினாலே வரும். 3 விதமாக தனக்கு பெருமிதம் வரும். ஒருவன் நிறைய படிச்சிருக்கேன்டா, என்ன போல் படிப்பாளியே கிடையாது, ஐஐடி படிச்சிருக்கேன், பிஎஸ்டி படிச்சிருக்கேன், எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், எல்லா படிப்பையும் படிச்சிட்டேன்டா அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு ஒருவனுக்கு பெருமிதம் இதை விளக்கம் சொல்லார் பாருங்க. கல்வியினாலே வரும். அந்த கல்வி தருகிற அறிவே அவனை அடக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம். காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்போ மதுரையில் பெரிய புயல் மழை இடிவெல்லாம், மரமெல்லாம் ரோட்டில் விழுந்து சாஞ்சிட்டான். அப்பொழுது அந்த வீட்டில் உணவு இல்லாமல் அந்த ஊரில் உள்ள மக்கள் தவித்தார்கள். உடனே காமராஜர் சொன்னாராம், கலெக்டர்லாம் கூப்பிட்டாரு, உடனே இமீடியட்டாக அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கணும். என்ன சார் சார், ரோடெல்லாம் மரம் வந்து கிடக்கு, ரோட்டுக்குள்ளேயே போக முடியாது யாரும், எப்படி இருந்தாலும் 3 நாள் ஆகும் அதை கிளியர் பண்ண. அப்போ அந்த 3 நாள் வரைக்கும் அந்த மக்கள் எப்படி சாப்பிடாமல் இருப்பாங்க? ஒரு படித்த கலெக்டர் சொல்கிறார் காமராஜர்கிட்ட, காமராஜர் அவ்வளவு படிக்கவில்லை. இயற்கை அறிவு கல்வி அறிவு 2 வகை உண்டு. இயற்கையிலேயே மனிதன் அறிவோடு தான் வருகிறான். அந்த அறிவு வளர்ச்சியடைவது கல்வியினால், ஐம்புலன்களினால், மெய் வாய் கண் காது இவையற்றினால் அறிவு வளர்ச்சி அடைகிறது. அப்பொழுது காமராஜர் சொல்கிறாரு, அப்படியா 3 நாளாக முறையா? கலெக்டரை பார்த்து கேட்குறார், ஒன்று செய், உடனே ஆர்டர் போடு. ரோட்டில் விழுந்த மரங்களை எல்லாம் இலவசமாக எல்லாரும்
எடுத்துக்கொள்ளலாம் வேணுங்கிறவர்கள் அப்படிங்கிறவர். எடுத்து 4 மணி நேரத்தில் அவன் ஊரில் உள்ளவங்களாம் மரத்தை வெட்டி வீடு கொண்டு போட்டானோ, ரோடு கிளியர் ஆகிட்டு உடனே சாப்பாடு கொண்டு எங்கே கொடுத்தாங்களாம். இந்த இடத்துல என்ன பெறுகிறது, அந்த கலெக்டராகப்பட்டவர் காமராஜர் நிறைய படைத்தவர். இதை தான் சொல்கிறான், ஒருவருக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும். நீ பெரிய கல்வி படிச்சிருக்கன்னு நினைக்காதா, அந்த கல்வி தருகிற அறிவே உன்னை அடக்கும். இங்கே காமராஜர் ஒரே விஷயத்தில் சொல்லி முடிச்சிட்டார். அடுத்தது, ஒருவனுக்கு பெருமிதம் தன் குலத்தினாலே வரும். குலம் என்பது நான் என்ன ஜாதி, ஐயர், நான் கவுண்டர், நான் தேவர், நான் வன்னியர், இப்படின்னு நான் பெரிய பிறப்பில் பிறந்தேன், அந்த குலத்தினாலே நான் பெரிய ஜாதி அப்படிங்கிற பெருமிதம் வருமா, புரியுங்களா? அந்த குலத்தின் பண்பே அவனை அடக்கும். ஒருவனுக்கு பெருமிதம் குலத்தினாலே வரும், அந்த குலம் தருகிற பண்பே அவனை அடக்கும். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கரூரில் இங்கே தாந்தோணிமலை பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஒரு வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கோம், மாலை போட்டு அங்கே உட்காந்துருக்கோம். மாலை போட்டு இருமுடி பயல் தான் வச்சோடனே ஐயருக்கு வச்சு கொடுத்தோம், இந்த குருசாமிக்கு வச்சு கொடுத்தோம். பணத்தை எல்லாம் அவர் அங்கேயே வச்சுட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தார். அந்த பூஜை பண்ணுற பையன், ஐயர் பையன், அந்த பணத்தை கொண்டு பின்னாடி கோயிலுக்கு முன்னாடி வச்சுட்டான். சின்ன கோயில் தான், இங்கே நடந்த பணம் யார், அங்கே உள்ளவங்க தான் இருக்காங்க. அதான் ஐயப்பன் கோயில் குருசாமிக்கு வச்சவங்க பணத்தை யார் எடுப்பா, சுற்றி வச்சு இப்போ அந்த பையன் அந்த சைடாக போனான்னு ஒருத்தர் சொன்னான். போய் பார்த்தா கோயிலுக்கு பின்புறம் இருக்குது அந்த பணம். ஆனால் அவன் ஐயர், பிராமணன், கோயிலே மந்திரம் சொல்லுகிறவன். நீ ஐயராக இருந்து இந்த ஒரு தவறை செஞ்சிட்ட, இதுலேருந்து என்ன தெரிகிறது, அந்த குலம் தருகிற பண்பே அவனை அடக்கும். எல்லோரும் காரிக்கிட்டு துப்புற மாதிரி ஆகிட்டு அந்த பையனுக்கு நலம் ஐயர். அதுதான் நான் பெரிய அந்தனன் ஐயர்னு சொல்லக்கூடாது, நான் பெரிய கவுண்டன் சொல்லக்கூடாது, நான் பெரிய தேவன் சொல்லக்கூடாது, நான் தான் ஜாதியிலே உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடாது. இதைத்தான் இங்கே பரிமேலாளர் வலியுறுத்துகிறான். ஒருவனுக்கு பெருமிதம் கல்வியினாலே வரும், அந்த கல்வியினாலே வருகிற அறிவே அவனை அடக்கும். ஒருவனுக்கு பெருமிதம் குலத்தினாலே வரும், அந்த குலம் தருகிற பண்பே அடக்கும். மூன்றாவதாக சொல்கிறார் பாருங்கள், நம்ம நினைச்சது அந்த செல்வம் படைத்தவன் அடங்கினால்தான் உண்டு அப்படிங்கிறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனுக்கு பெருமிதம் செல்வத்தினாலே வரும், அந்த செல்வம் அவனை அடக்காது, அவனாக அடங்கினாதான் உண்டு. காசு படைத்தவன்ட்டா போய் 1000 விஷயத்த சொல்லி பாருங்கள், போயா எனக்கு தெரியாதா அப்படின்ட்டான், புரியுங்களா? அவனாக அடங்கினாதான் உண்டு, அவனை இந்த செல்வம் அடக்காது, புரியுங்களா? இதைத்தான் பரிமேலருக்கு அழகருக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். இதை உணராமல், இதை முறைப்படி சொல்லி கொடுக்காமல், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தயத்து, எல்லாருக்கும் பணிதல் வேண்டும், செல்வமாக இருப்பவன் பணிதல் மிகவும் சிறப்பாக இருக்கும், இப்படி குரலில் விளக்க சொல்ல முடியுமா? பொருள் சார்ந்த வகையிலே வள்ளுவரும் பரிமேலாளரும் ஒரே துறையைச் சேர்ந்தவர்கள். அதனால் அவர் என்ன கூற நினைக்கிறார் வள்ளுவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் பரிமேலாளர்கள் மூலமாக. நன்றி மாணவர்களே, மீண்டும் நாளை நல்ல குரலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.